ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சிமா மோகன் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மஞ்சிமா மோகன் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மற்றும் மலையாள திரைப்படங்கள்லையுமே நடிக்கக்கூடியவங்க இவங்களுடைய பூர்வீகம் கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு மஞ்சிமா மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடியெடுத்து வச்சுட்டாங்க இவங்களுடைய அப்பா விபின் மோகன் இவர் ஒரு ஒளிப்பதிவாளர் இவங்களுடைய அம்மா கிரிஜா இவங்க ஒரு நடன கலைஞர் மஞ்சிமா மோகன் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நிர்மலா பவன் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் தான் படித்தாங்க பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் கணிதவியலில் இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காங்க இவங்க ஐந்துக்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மதுர மனோம் பர்கட்டு அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படத்துக்காக கேரள மாநிலத்தின் சிறந்த குழந்தை நட்சத்திர அவார்டு வாங்கியிருப்பாங்க குழந்தை நட்சத்திரமாக பல மலையாள திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலுமே கூட இவங்க முதன் முதலாக ஹீரோயினை அறிமுகமானது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு வடக்கன் செல்ஃபி அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தில் தமிழில் இவங்களுடைய முதல் திரைப்படம் சிம்பு கூட அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலீஸ் ஆனது அதே ரெண்டாயிரத்தி பதினாறில் அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்தை தெலுங்குலையும் எடுத்திருப்பாங்க தெலுங்குலையும் மஞ்சிமா மோகன் தான் நடிச்சிருப்பாங்க தமிழில் அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்துக்காக பெஸ்ட்டு ஃபீமேல் டிபுட் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் இவங்க வாங்கியிருக்காங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் சத்திரியன் மற்றும் இப்படை வெல்லும் ஆகிய திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க இப்போ இவங்க ஜாம் ஜாம் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்